இன்றைய அத்தியாயத்தில் நாம் புரட்சிகரமான விடுதலைப் போராட்ட வீரரும் அதே நேரம் அதிகம் கவனம் பெறாதவருமான துர்காதேவி ஓரா குறித்து அறியவிருக்கிறோம். துர்காவதி தேவி என்றும் அறியப்படும் அவர் 1999 அக்டோபர் மாதம் 15 நாளில் நம்மை விட்டு பிரிந்தார். சந்திரசேகர் ஆசாத் மற்றும் பகத்சிங் ஆகியோரின் இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு சங்கத்தின் முக்கிய உறுப்பினராக இருந்தவர். அந்த சங்கத்தின் மற்றொரு உறுப்பினராக இருந்த பகவதி சரண் ஓரா இவரின் கணவர் ஆவார். எனவே அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் இவரை பாபி என்றும் அழைப்பதுண்டு. இந்தியாவின் புரட்சிகர வட்டங்களில் துர்கா பாபி என்று பரவலாக அறியப்பட்டார். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ராஜ்யத்திற்கு எதிராக ஆயுத புரட்சி நிகழ்த்திய வெகு சில பெண் புரட்சியாளர்களுள் இவரும் ஒருவர். 1928 டிசம்பர் மாதம் 17 நாளன்று சாண்டர்ஸை கொன்ற பிறகு பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோர் துர்காதேவியிடம் உதவிக்காக வந்தனர். துர்காதேவி அவர்களுக்கு மிகப்பெரும் பணத்தொகை கொடுத்தது மட்டுமல்லாமல் அவர்கள் லாகூரை விட்டு தப்பிச் செல்லவும் உதவவும் துணிச்சலாக சம்மதித்தார். பகத்சிங்கின் மனைவி போல வேடம் பூண்டு அவரின் மகன் சச்சினை பகத்சிங்கின் மடியில் வைத்துக் கொள்ள செய்தார். அவர்களுடனே ராஜகுரு மூட்டை சுமக்கும் தொழிலாளி போல வேடமிட்டு வந்தார். அவர்கள் பயமின்றி காவல்துறை விசாரணை வளையத்தின் வழியே சென்று லக்னோவிற்கு முதல் வகுப்பு ரயிலில் பயணமானார்கள். அங்கிருந்து கல்கத்தா ரயிலுக்கு மாறி சென்றார்கள். அடையாளம் தெரியாமல் இருக்க முந்தைய நாளன்று பகத்சிங் தன் தாடியை சவரம் செய்து தலைமுடியை வெட்டி கொண்டு மேற்கத்திய உடையை தரித்துக் கொண்டார். கல்கத்தா காங்கிரசின் சில கூட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் துர்காதேவி தன் மகனுடன் லாகூர் திரும்பினார். 1929 ஏப்ரல் மாதத்தில் பகத்சிங்கும் அவரது சகாவான பதுகேஸ்வர் தத்தும் இணைந்து குறைவான ஆற்றல் கொண்ட நாட்டு வெடிகுண்டுகளை மத்திய சட்டசபையின் ஆளில்லா இடத்தில் வெடிக்கச் செய்தனர். லாகூரில் இந்துஸ்தான் சோசியலிச குடியரசு சங்கத்தின் வெடிகுண்டு தயாரிப்பு தளமாக இருந்த காஷ்மீர் இல்லத்தை கண்டுபிடித்தனர். அந்த இடம் துர்காதேவியின் கணவர் பகவதி சரண் அவர்களின் பெயரில் வாடகைக்கு விடப்பட்டிருந்தது. சுகதேவ், ஜெயகோபால் மற்றும் கிஷோரிலால் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பகவதி சரண் எப்படியோ தலைமறைவானார். இந்த சமயத்தில் துர்காதேவி லாகூரில் இருந்த புரட்சியாளர்களின் குடும்பத்திற்கு ஆதரவளித்தார். தலைமறைவாயிருந்த புரட்சியாளர்களுக்கு கடிதம் அனுப்ப உதவியாயிருந்தார். சிறையில் தன்னுடைய 63 நாள் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு உயிர் நீத்த புரட்சியாளர் ஹரிந்தாஸ் அவர்களுக்கு லாகூரிலிருந்து கல்கத்தா வரை நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தை தலைமையேற்று வழிநடத்தினார். இதே சமயத்தில் புரட்சியாளர்களுக்கான ஆயுதங்களை வாங்குவதிலும் பங்கு வகித்தார். 1929 பகவதி சரணும் துர்காதேவியும் சந்திரசேகர் ஆசாத், யஷ்பால் மற்றும் வைஷம்பாயன் ஆகியோருடன் இணைந்து பகத்சிங்கை மீட்க திட்டமிட்டனர். பகத்சிங்கை போர்ஸ்டாலில் இருந்து லாகூரின் மத்திய சிறைக்கு மாற்றும் போது காவல் வாகனத்தை இடைமறித்து அவரை மீட்பதே திட்டம். 1930 மே மாதம் 28 நாளன்று பகவதி சரண் காற்றினுள் ஒரு வெடிகுண்டை சோதனை செய்யும் போது அது அவர் கையில் முன்கூட்டியே வெடித்ததால் இறந்தார். தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு பிறகு துர்காதேவி காவல்துறையிடம் சிக்காத வண்ணம் இடமாற்றம் செய்தவாறே இருந்தார். பகத்சிங், சுகதேவ் மற்றும் ராஜகுரு ஆகியோருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்ட போது துர்காதேவி பஞ்சாபின் முன்னாள் ஆளுநராக இருந்த ஹைலே பிரபுவை கொல்ல முயன்றார். அவர் புரட்சியாளர்களின் கடும் எதிரியாவார். ஹைலே அக்கொலை முயற்சியிலிருந்து தப்பித்தார். ஆனால் அவருடைய சகாக்கள் பலர் இறந்தனர். துர்காதேவி பிரிட்டிஷ் காவலர்களால் கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டார். சுதந்திரத்திற்கு பிறகு துர்காதேவி ஒரு சாதாரண குடிமகளாக பெயரறியா வண்ணம் காசியாபாத்தில் வாழ்ந்து வந்தார். பின்பு லக்னோவில் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பள்ளியை தொடங்கினார். தன்னுடைய 92வது அகவையில் 1999 அக்டோபர் மாதம் 15 நாளன்று காசியாபாத்தில் உயிர் நீத்தார். அவருடைய துணிவும் அச்சமற்ற தன்மையும் உள்ளபடியே துர்காதேவியை ஒத்தது. காரணம், தீமை மிகு பிரிட்டிஷ் வல்லாதிக்க சக்திகளை எதிர்த்து அந்நிய ஆட்சியிலிருந்து தன் தாய்நாட்டை காக்க முயன்றவர் துர்காதேவி.